அனைவருக்கும் வணக்கம். தனபால் ஃப்ரம் அம்மன் வீடு என்ற ஸ்ரீ திருச்சி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகாலோட ராஜநலை எப்படி வைக்கிறது, அதாவது எந்த மாதிரி டிசைனில் பண்ணுறது, எந்த அளவில் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த மரத்தில் பண்ணால் கரெக்டாக இருக்கும், என்ன சைஸில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். மண்டபத்துக்கு பண்ண போகிற ராஜனைக்கான டிசைனை நான் முன்னாடியே ஃபுல்லாக வந்து ஸ்கெச் பண்ணி ட்ரா பண்ணி என்ன அளவில் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணி டைரக்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் டீமுக்கு அனுப்பிச்சிடுவேன். அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து கார்பன்டருக்கு வர்றது முன்னாடியே எல்லாமே நீட்டாக இழைச்சி தட்டு தண்ணை போட்டு கார்பன்டர் கொடுத்துடணும். அந்த கார்பன்டர் வருவி அதுக்கு அடுத்து கார்விங் டிசைன் கொடுத்துடணும். அண்டர் பார்த்தீங்கன்னா கார்விங் டிசைன் முடித்தோடனே நீட்டாக ஃபுல்லாக அசம்பிள் பண்ணணும். கரெக்டாக வந்து சுத்து இழுவை எதுவுமே இல்லாமல் நீட்டாக கரெக்டாக கரெக்டான ஆங்கிளுக்கு 90 டிகிரியும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேர் பண்ண பார்த்துருவாங்க. அடுத்து வந்து ஃபைனலாக வந்து ஒரு கோட்டு சீலர் பாலிஷ், இதுவே போதுமானது. இந்த தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஏர்லி மார்னிங்கே வந்து இதுக்கான ப்ரொடக்ஷன் டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் நேராக அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பாருங்கள் அதுக்கான ஃபுல் வீடியோ. அது மண்டபத்தான ஃபைனல் டிசைன் டயரம் வந்து நான் வீடியோ எண்டில் நான் போகிறேன், அதுக்கான அவுட்புட்டு நீங்கள் பாருங்கள். இது டயரம், அது ராஜநிலைக்கு மண்டபத்துக்குலாம் ராஜநிலைக்குன்னா ஃபுல் அட் ஃபுல் ஷேட் ஃபுல் அட்டாச் டபுள் ஷேட் ஃபுல் அட்டாச். இதுதான் அந்த டிசைன். ஆக்சுவலாக இதோட மண்டபத்தோட ராஜினோட டிசைனு இது முன்னாடி ஆல்ரெடி நாங்கள் ஒரு சைட்டில் பண்ணியிருக்கோம். நான் நிறைய டிசைன்ஸ் காமிச்சேன், பட் வந்து நான் முன்னாடி பண்ண ஒரு டிசைனோட கொடுத்து கிளிக் பண்ணி ஓகே பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஒரு உயரம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 8 அடி. அண்டன் பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடி. அதாவது 2 அட்டாச்சு 2 ஃபுல் அட்டாச் கொடுத்துருக்கேன். அதாவது அட்டாச்சோட அகலம் பார்த்தீங்கன்னா 2 அடி, இன்னொரு அட்டாச்சோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதோட டோரோட டோட்டல் அகலம் பார்த்தீங்கன்னா 7 அடி, அதாவது 2 டபுள் டோர். ஒரு டோரோட அகலம் பார்த்தீங்கன்னா 3 அடி, இன்னொரு டோரோட அகலம் பார்த்தீங்கன்னா 3 அடி. ஸோ 3 3 7 7 4 11 அடி அகலம். அதாவது என்ன கான்செப்ட் படி பார்த்துக்கோங்க பண்ணிங்கன்னா, ஃப்ரீயாக வந்து எந்த ஒரு ரஷ்யுமே இல்லாமல் ஃப்ரீயாகவும் போகணும், ஃப்ரீயாகவும் அதுங்க வரணும். அந்த பர்பஸ்க்காக போட்டிருக்கு. லுக் வைஸும் நல்லாயிருக்கும். இது வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா 8 அடி சுத்தமாக வைக்காமல் 1 இன்ச் கம்மியாக தான் வச்சுருக்கு. இதுதான் வாஸ்து. தென் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஃபுல்லாக டீக்வுட்டு, கானா டீக்கு, கானா டீக் போடலாம், சூடான் டீக் போடலாம். அது நம்மளோட டென்சிட்டியை பொறுத்து எவ்வளோ குவாலிட்டிங்கிற மரத்தை பொறுத்து போடுறோம். 8x4 கானா. அதேன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு என்ட்ரன்ஸுங்கிறனால இந்த கஜரிச்சின் படம் கொடுத்துருக்கோம், ஃபுல்லி ஹேண்ட்மேடு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் செட்டப்பு, 2 அட்டாச்சும் கிளாஸ் போடலாம், இது போதுமானது. இந்த இதுதான் லாஸ்ட்டாக இந்த வீடியோட இந்த மண்டபத்தோட அவுட்புட்.
ஓகே எனிவே தேங்க்யூ.